Hi guys, Nasuti. Happy Independence Day! Hi guys, Navashu. Happy Independence Day! இப்போ நம்ம நேஷனல் flag பண்ண போறோம். இப்போ நம்ம கிராஃப்ட்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர்ட் பேப்பர், அப்புறம் ஒரு green கலர்ட் பேப்பர், ஒரு white A4 sheet. இது வந்து பேப்பர்ஸ். அப்புறம் ஒரு scissor, அப்புறம் ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் ஒரு ப்ளூ கலர் வாட்டர் கலர் மார்க்கர் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த கலர் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூ ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லாங் ஸ்கேல், அப்புறம் க்ளூ, அப்புறம் ஒரு பென்சில், ஒரு காம்பஸ் வித் பென்சில். ஓகேங்களா, இதுதான் வந்து திங்ஸ். ஓகே, இப்போ இந்த A4 ஷீட்டை ஹாஃபாக மடிச்சுக்கணும். இதை மடிச்சுட்டு ஒரு ஹாஃபை, இந்த ஹாஃபை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு, இதுதான் கட் பண்ண பேப்பர். இப்போ இந்த ஸ்ட்ராவும் நம்ம கட் பண்ண அந்த ஹாஃப் பேப்பரும் எடுக்கணும். இப்போ இந்த ஒயிட் கலர் பேப்பரில் நம்ம இந்த ஸ்கேலில் 3 சென்டிமீட்டர் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த சென்டிமீட்டர் இங்கே வச்சுட்டு இந்த 3-ல கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ராவும் மார்க் ஷீட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கரெக்டாக இந்த மார்க் இதில் வைக்க, இந்த முனையில் வைக்கணும். இப்போ இந்த மார்க் வரைக்கும் ரோல் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து இந்த ஸ்ட்ரா இந்த பேப்பரோட முனையில் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல லைட்டாக இப்படி ரோல் பண்ணணும். இங்கே வந்து இந்த முனையில் வச்சுட்டு ரோல் பண்ணணும் அந்த மார்க் வரைக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ரோலுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு கம் இங்கே இந்த லைனில் ஓட்டணும். ஓகேங்களா, ஏன் இப்போ இந்த கம் போட்டது காஞ்ச உடனே நம்ம இதை வந்து இப்படி திருப்பி வைக்கணும். ஓகே, இந்த இது இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆரஞ்ச் கலர் ஷீட்டில் ஒரு லாங் ஸ்கேலும் இது பென்சிலும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து 18 சென்டிமீட்டர் ஹாரிசான்டலாக வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் 18 சென்டிமீட்டர் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர்டிக்கலாக வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே இப்போ கட் பண்ணி முடித்தோடனே இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். ஓகேங்களா, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து இந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம கம் தடவினா போதும். அப்புறம் சென்டரில் கொஞ்சோண்டு போகணும். கார்னர்ஸ் தாங்க ஸ்டிஃபே, அதிலே நம்ம அவங்க அதிலே அது ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஷீட்டில் ஒட்டணும். ஓகே, இப்போ நம்ம க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம அந்த ஆரஞ்சு கலர் பேப்பரில் மார்க் போட்டோம்ல, மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே இப்போ அதே மாதிரி ஹாரிசான்டலாக 18, அப்புறம் வெர்டிக்கலாக 5. ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இதான் அந்த கட் பண்ண ஷீட். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் ஷீட்டில் ஒட்டிடலாம் க்ளூ போட்டு. ஓகே, அதே மாதிரி 4 கார்னர்ஸில் ஒட்டிட்டு சென்டரில் கொஞ்சம் கம் போடணும்.
இப்போ நம்மளோட ஹாஃப் ஃப்ளாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் எடுக்கணும். இருங்க, ஸ்கேல் எடுத்துட்டு அது வந்து நீட்டில் வந்து சென்டிமீட்டரில் வச்சுட்டு அப்புறம் டூவில் வந்து அந்த பென்சில் வைக்கிற அளவுக்கு அழகாக கரெக்டாக அந்த இது நம்ம இது பண்ணிடணும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, தெரியுதா? சென்டிமீட்டரில் வச்சுட்டு டூவில் வந்து அந்த இது இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நம்ம ஸ்கேலில் இது பண்ணி வச்ச அந்த சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு 2 சென்டிமீட்டர். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நடுவில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வைக்கணும். ஓகேங்களா, சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் பண்ணாலும் அங்கே வந்து ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணோம். இப்போ நம்ம அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் கரெக்டான சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்லாண்ட் இந்த சைடில் ஸ்லாண்டிங் லைன். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம இங்கேருந்து இது இந்த சைடில் ட்ரா பண்ணலாம். அடுத்து இப்படி ட்ரா பண்ணலாம். அடுத்து இந்த சைடில் ட்ரா பண்ணலாம். அடுத்து இந்த சைடில் ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ரா ரெடி. இப்போ நம்ம சக்ராவுக்கு வாட்டர் கலர் மார்க்கர் ப்ளூ கலர் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாக் ரெடி. இதான் நம்ம நேஷனல் இந்தியா ஃப்ளாக். ஃப்ளாக் ரெடி. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.